நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான டவுன் வந்து போயிட்டு ஒரு பயங்கரமான அப்ட்ரெண்டில் மேலே வந்து வந்துச்சுங்க. இந்த அளவுக்கு மார்க்கெட்டு வந்து வேகமாக கீழே போகுது, வேகமாக மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக மேலே கீழே வந்து போகாது. கொஞ்சம் சைடுவேஸில் வந்து இருந்துட்டு ஒரு 2-3 நாட்கள் வந்து இருந்துட்டு தான் மேலேயோ கீழேயோ வந்து போகும் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது தெளிவாக சொல்லிடுறேங்க, 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது இந்த 49,880, 48,960 இந்த 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன். இதை மேலே பிரேக் பண்ணால் மேலே போகலாம், கீழே பிரேக் பண்ணால் கீழே போகலாம். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிருந்தோம் கம்மி டைம் ஃப்ரேமில், 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லியிருந்தேன், பங்குச்சந்தை உடனடியாக மேலே வந்து போகாது, இந்த இடத்துல இருந்து சைடுவேஸில் போயிட்டு தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டி மேலே போகிறதா இருந்தால் போகும். இந்த மாதிரியே நான் வரைஞ்சே கொடுத்துருந்தேன், ப்ரூஃப் வந்து நேற்று வீடியோவில் வந்து இருக்குது. சரி ஓகே, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறலாம் பார்க்கலாங்க. இந்த மாதத்தோட 10 நாட்கள் வந்து முடிஞ்சிருச்சு, மார்க்கெட் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் போயிருக்கு. ஆனால் நஷ்டத்துக்கும் போல லாபத்துக்கும் பெருசாக வந்து போல, ஒரு சின்ன லாபத்தில் வந்து எனக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் ஒரு வாரத்திலேயே கூட 50,000 மேலே லாபம் வந்து கொடுத்துருக்கு எனக்கு. போன மாதம்லாம் அப்படி தான் கொடுத்துச்சு, இந்த மாதம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் ஏன் இந்த மாதம் பெரிய லாபம் வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே மேலே ரொம்ப அதிகமாக வந்து போனதுனால தான் நிறைய பிகினர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ப்ரோ லாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரேடிங்குள்ளே வராங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு வந்து ஸ்டாப் லாஸை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதோட முக்கியத்துவம் வந்து தெரியாமல் இருக்கும். ஒரு 1 இயர் போனதுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டால் தான் நம்ம தப்பிக்க முடியும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து பேங்க் நிஃப்டி வந்து பயங்கரமாக கீழே வந்து வந்திருக்குங்க. ஒரு 4,500 பாயிண்ட் வந்து கீழே வந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறானு வச்சுக்கலாமே, ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேடு பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க, டார்கெட் போடுறாங்க, சும்மா டார்கெட் போடுறாங்க. அதாவது ஒரு லாபம் வந்தால் அந்த லாபத்தை பார்த்துட்டு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் வந்து போடுறாங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து அவங்க போட்டாலுமே லாஸில் வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, லாஸை வந்து விட்டுட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி விட்டுருந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 500 ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 1,000 வரைக்குமே திரும்ப லாபம் வந்துடாதா இந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு ஏக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா 50,000 லாஸ் கூட போயிருக்கலாம், இல்லை 5,00,000 லாஸுக்கு கூட போயிருக்கலாம். அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து பயங்கரமாக வந்து கீழே வந்து வந்துச்சு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டவங்க தப்பிச்சிட்டாங்க, 500 லாஸ்லேயே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து போயிருக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து போடாதவங்க பயங்கரமாக லாஸ் வந்து பண்ணிட்டு வெளியே வந்து போயிருப்பாங்க. இதுதான் ஷேர் மார்க்கெட், அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரியே இருக்கும், ஒரே நாளில் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் சரியாக ட்ரேடு பண்ணுறவங்க தப்பிச்சுக்குவான், சரியாக ட்ரேடு பண்ணாதவங்க வந்து மாட்டிக்குவாங்க. இதுதாங்க ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது, நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கான காரணமே இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் மார்க்கெட் வேகமாக கீழே மேலே போகிறதுனால தான் நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் வந்து நாங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டாலுமே ஸ்டாப் லாஸில் வந்து எக்ஸிட் ஆக மாட்டுது அப்புறம் இந்த மாதிரி கேட்டிருக்கலாம். நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ட்ரேடு வந்து பண்ணுறேன் இல்லையா, எனக்கு 2 நாட்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருந்தோம், அதாவது மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிட் ஆயிரும். அதாவது மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துச்சுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு வந்து எக்ஸிட் ஆயிரும். அப்படி நான் செட் பண்ணி வச்சுருந்துமே 2 நாட்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த 2 நாட்கள் வந்து எனக்கு பெருசாக லாஸ் வந்து போயிருக்கு. நான் ஒரு 10,000 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா 20,000 லாஸ் வந்து கொடுத்துருக்கு. அன்றைக்கி லாபம் கொடுக்க வேண்டியது வந்து 20,000 லாஸில் போய் முடிஞ்சிருக்கு எனக்கு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க எனக்கு. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்லிப்பேஜஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே இது நடக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஸ்லிப்பேஜஸ் வந்து போகும், அன்எக்ஸ்பெக்டடாக வந்து லாஸ் வந்து போகும், இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே லாஸ் வந்து கொடுக்கதாங்க செய்யாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமும் இருக்கும், இதுதான் ஷேர் மார்க்கெட். நம்ம எமோஷனலை வந்து வெளியே காட்டவே கூடாது, லாபம் வந்துச்சுன்னா துள்ளி குதிக்கிறது, நஷ்டம் வந்துச்சுன்னா உடஞ்சி உட்கார்றது, இந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. எமோஷனலாக வெளிப்படுத்தாமல் எனக்கு இன்னைக்கு 1,000 ப்ராஃபிட் வருதுன்னா நாளைக்கு 500 லாஸில் வந்து போக போகுது, மீதி 500 தான் என் கையில் வந்து நிற்க போகுது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து எமோஷனலாக விட்டுட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் லாபம் வந்து பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1
இந்த புக்கு யாருக்காக அப்படின்னா பிகினருக்காக. ஒரு 1000 பேருக்கு மேல இந்த புக்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதுல படிச்சவங்க வந்து நிறைய பேர் நல்ல ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இதுல வந்து பேசிக்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கு, அட்வான்ஸ் வந்து இல்லை, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து பேசிக்ஸே சொல்லி கொடுக்காம அட்வான்ஸாக ஒரு புக்கு வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா அது பிகினருக்கு எப்படி புரியும்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு புக்கில் வந்து ஒரு பிகினருக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்டு, கதை மூலியமாக சொல்லி கொடுத்துட்டு, செகண்ட் புக்கில் வந்து அட்வான்ஸாக கொண்டு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் சேர வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இந்த ரெண்டு புக்கு படிக்கும்போது. அதுக்காக தான் பேசிக்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு அட்வான்ஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு கதை புக்கு வந்து படிப்பீங்க, இல்லை ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கணும் ஆசைப்பட்றீங்க, இல்லை லைஃப்பை பற்றி நிறைய படிக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு புக்குமே படிங்க, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவீங்க. படித்து முடிக்கும் போது ஒரு ரெண்டு மூவி பார்த்த மாதிரி இருக்குங்க, அந்தளவுக்கு வந்து நல்லா எழுதியிருக்கேன். ஸோ டைம் இருந்தால் படித்து பாருங்கள். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்து இருக்குது. பேங்க் நிஃப்டியில் என்ன பேட்டர்னுங்க வரைஞ்சிருந்தோம், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கீழே இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. மேலேயும் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, கீழேயும் ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. 4000 பாயிண்ட் ஒரு 3 நாட்களில் ரெக்கவரி பண்ணி மேலேயும் வந்து வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்களே ஈஸியாக சொல்லிடலாங்க. ஒரு 2 லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க, இது ஒரு ப்ரீவியஸ் ஹை, அதே மாதிரி இது ஒரு ப்ரீவியஸ் ஹை, இது ஒரு ப்ரீவியஸ் ஸ்லோ, இது ஒரு ப்ரீவியஸ் ஸ்லோ. ஓகேங்களா? இப்போ ஈஸியாக சொல்லலாம், பங்குச்சந்தையில் 1-day time frame இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்படியே 1 hour வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் வந்து கிடைக்கும். இப்போ 1 hour வந்து பார்க்குறீங்கன்னா இந்த 50,100 இருக்கு இல்லையா, இதை வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து வராங்க அப்படின்னா 48,810 வந்து கீழே வந்து பிரேக் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து கீழே வந்து வரும். இந்த 2 பாயிண்ட்டுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்து ப்ரீவியஸ் கை வந்து ரொம்ப பக்கமாக கொடுத்துருப்பேன், இந்த ப்ரீவியஸ் லோ வந்து ரொம்ப தூரமாக கொடுத்துருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா நேற்று சொன்னாங்க, பங்குச்சந்தை வந்து கீழே வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் ப்ரீவியஸ் லோ வந்து ரொம்ப பக்கமாக வந்து வரைஞ்சிக்குவேன். ஓகேங்களா? அதுவே ப்ரீவியஸ் ஹை வந்து ரொம்ப தூரத்தில் வந்து வைப்பேன். அதுவே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குன்னா அந்த ப்ரீவியஸ் ஹை வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும், ப்ரீவியஸ் லோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டவுன் வந்துட்டு கூட அப்படியே மேலே வந்து போகலாம். அதுவே ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்னா மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுத்து நல்லா லாபமும் வந்து பண்ண முடியும். இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ 1 hour வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தாச்சுங்க. அப்படியே 5 மினிட் வந்து போகிறோம் அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதாங்க இந்த இடத்துல வந்து இது ஒரு ப்ரீவியஸ் லோ 5 மினிட் டைம் ஃப்ரேமில். சரிங்களா? 49,540 கீழே வந்து பிரேக் பண்ணுதுன்னா கீழே வந்து போகலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறது இதுதான். இங்கேருந்து மேலே வந்து வரணும் அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட் இருக்குங்க பேங்க் நிஃப்டியில், இதுவே ஒரு 500 பாயிண்ட் இருக்கே. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 49,940 இருக்குதாங்க செய்து, இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணதான் சொல்லி பாருங்கள். இந்த 49,940 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா மட்டும் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து போகலாம். இந்த 2 பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுத்து டார்கெட் போட்டுட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். நிஃப்டியில் 1-day time frame வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தோங்க. இது வந்து ரொம்ப நாட்களாக மாத கணக்கில் வந்து வரைஞ்சி வரைஞ்சி காமிச்சிட்டு இருந்தேன் நான். அதை வந்து கீழே மேலே டச் ஆகும்போது மாறி மாறி என்ட்ரி கொடுத்தேன். இங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் பங்குச்சந்தை இங்கேருந்து கீழே வந்து வராங்க அப்படின்னா இந்த டபுள்யூ பேட்டர்ன் காணாமல் போயிடும், கண்ணுக்கே தெரியாமல் போயிடும். இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஒரு 4-5 வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேங்க. இப்போ அதான் நடந்திருக்கு. இப்போ வரைஞ்சி காமிக்கல அப்படின்னா அது கண்ணுக்கே தெரியாமல் போயிருக்கும். இன்னும் இங்கேருந்து மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் பண்ணி அப்படி மேலே போயிருச்சுன்னா இந்த பேட்டர்ன்லாம் கண்ணுக்கே தெரியாது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு பேட்டர்ன் வச்சு மட்டும் ட்ரேடு வந்து பண்ணாமல் அதுக்குள்ளே ப்ரைஸ் ஆக்ஷனையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனையும் யூஸ் பண்ணி ஓகே இந்த பேட்டர்ன் வந்து வேலிடான பேட்டர்னா, இது வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இப்படி கீழே வந்து ஃபார்ம் ஆயிருக்கா, ஓ கீழே வந்து வந்திருக்கு மேலே வந்து பிரேக் அவுட் பண்ண போகுது, ஸோ டபுள்யூ பேட்டர்ன் வந்து வேலிடாக வந்து இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணாமல் சும்மா பேட்டர்ன் மட்டும் வச்சு ட்ரேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது லாஸ் தான் கொடுக்கும். சரிங்களா? டபுள்யூ பேட்டர்ன் ஒர்க் ஆகும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தினால் மட்டும். ஓகே, இப்போ அப்படியே வந்து 1-day time frame பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 23,345. அதுவே 22,680 இருக்கு இல்லையா,
இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். இப்போ அப்படியே வந்து 1 ஹவருக்கு வந்து போயிடலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த 23,370 இந்த பாயிண்டை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாங்க. அதுவே ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த இடத்துல எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு பதிலாக ஒரு ரெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இது ஒரு ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துடலாம், இல்லைனா இதை சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி கொடுத்துடலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. அடுத்த ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இங்கே போயிடுச்சுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கே இல்லைனாலுமே இங்கே இருக்குது பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லைனுமே இருக்குது, சப்போர்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டு தான் கீழே வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 23,060 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். அப்படியே 5 மினிட் வந்து போகிறோம் அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது, அதை சப்போர்ட் எடுத்துருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இது நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஸோ 23,310 வந்து மேலே வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாங்க. அதுவே ப்ரீவியஸ் லோ அப்படின்னா எந்த இடத்துல இருக்குது, ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது இங்கே நிறையா வந்து இருக்குங்க. ப்ரீவியஸ் லோ எங்கே பார்த்தாலும் ப்ரீவியஸ் லோ தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது, முக்கியமான பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இங்கே தாங்க வந்தாகணும், 23,020 தான் வந்து வந்தாகணும். அதுக்கு நடுவில் வந்து இங்கேருந்து கீழே வந்து ஒரு ஸ்விங் எடுத்து இப்படி மேலே போயிடுச்சுன்னா இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடச்சிரும். நம்ம நாளைக்கு நாளை கழிச்சு ட்ரேடை வந்து பண்ணும்போது ஈஸியாக மாறிடும். ஒரு சில நாட்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கிறதுமே நல்ல ட்ரேடு தாங்க. அதாவது நிறைய ட்ரேடு வந்து பண்ணுவீங்க இல்லையா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பாதி மாதத்துக்கு வந்து ஒரு 50 ட்ரேடு வந்து பண்ணிட்டீங்க, இப்போ லாஸில் வந்து இருக்கீங்க, திரும்ப ஒரு 50 ட்ரேடு பண்ணி இந்த லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணிட்டீங்க, நீங்கள் லாபத்தில் இருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ப்ரோக்கரேஜுக்கு எல்லா அமௌண்ட்டும் போயிடும், அப்போ நஷ்டத்தெல்லாம் இருப்பீங்க. இதே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரேடு பண்ணுறீங்க, 3லேயும் லாபத்தில் வந்து இருக்கீங்க, இப்போ ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக போயிருக்கும், ஒரு 150 ரூபா தான் வந்து போயிருக்கும், ஆனால் நீங்கள் நஷ்டத்தில் வந்து இருக்க மாட்டீங்க, லாபத்தில் வந்து இருப்பீங்க. இந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த 2 முக்கியமான பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க, எம்ஓஎஸ்ல ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. இதை ஒரு நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களுமே ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் லாபத்துக்கு வந்து வர முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.